பா. இதுக்குள்ளே என்னப்பா இங்க என்ன திடீர்னு? ஏன் வரக்கூடாதா? உன்னை பாக்கிறதுக்கு எவ்வளவு பாடுபட்டு வர வேண்டி இருக்கு. உன்னை தேடுறதுக்கு ஒரு இடம் பேலன்ஸ் இல்ல. டேய் போன் தான் இருக்குல்ல, ஒரு போன் பண்ணியிருந்தா அட்ரஸ் சரியா சொல்லியிருப்பேன்ல. டேய் ஓங்கி ஒன்னு விட்டேன்னு தெரியும். நீ எப்படா எனக்கு போன் நம்பர் கொடுத்த? வீட்டை மாத்திட்டு கூப்பிடுறேன்னு தானே சொன்னேன். ஐயோ நான் மறந்தே போயிட்டேன்டா. ஓ சார் மறந்துட்டீங்களா? ஊரெல்லாம் சுத்திட்டு வந்திருக்கேன் புண்ணியத்துக்காக. முத்தண்ணனோட கார் இருந்ததுனால தப்பிச்சேன். எது எப்படியோ இன்னும் கொஞ்ச நாள் இங்கே தானே இருக்க போகிறேன். செம்ம டயர்டாக இருக்கு, ஃபஸ்ட்டு குளிக்கணும். அம்மா பாத்ரூம் எங்கடா இருக்கு? இல்லை கொஞ்ச நேரம் போகட்டுமே. அட குளிச்சுட்டு வந்து எல்லாத்தையும் பேசிக்கலாம். என்னடா திரு திருன்னு முயச்சிக்கிட்டே இருக்க? வந்ததுலேருந்தே பார்க்குறேன், ஏதோ விஷயம் இருக்கு. வந்து பார்த்துக்கிறேன். இதுக்குள்ளே போகக்கூடாது, இடம் இல்லைன்னு. இதை நான் பூஜை ரூமா மாத்திருக்கேன். அப்படியா? தள்ளு, நான் சாமி கும்பிட்டுட்டே குளிச்சுக்கிறேன். இதான் உன்னோட பூஜை ரூமா? இந்த மாதிரி சாமியை நான் பார்த்ததே இல்லையே. இவங்க யாருன்னு சொல்றியா? எனக்கும் அருள் கொடுமா, நான் சரியான நேரத்துக்கு தான் வந்திருக்கேன்னு நினைக்கிறேன். பார்க்க நல்லதா இருக்கா? டேய் அப்படிலாம் பேசாத, இது நீ நினைக்கிற மாதிரி ஆள் இல்ல. ஹவுஸ் ஓனர் பொண்ணு. ஓ என் அறிவு கேட்டவன, எல்லாத்தையும் மறைஞ்சு வைக்காம என்கிட்ட உண்மையை சொல்லியிருக்கலாம்ல. வளவலன்னு பேசாம இன்ட்ரடியூஸ் பண்ணு. தேவி இவன் லோகேஷ். வணக்கம். 8 வருஷம் நாங்க ரெண்டு பேரும் ஒன்னா தான் படிச்சோம். இப்ப எல்லாம் மாதிரி இவரு ரொம்ப பெரிய ஆள் ஆயிட்டாரு. ஸ்கூல்ல படிக்கும் போது நீ இப்படி எல்லாம் இல்லையே. என்ன இப்படி பண்ற? எனக்கு ஒரு வேளை மட்டும் தான் தெரியும், அது உன்னை காதலிக்கிறது. விழுந்து சொல்றல்ல தேவி. நீ வீட்டுக்கு போ. டாடி நான் சொல்றத செய். என்னதான் தப்பு நடந்திருந்தாலும் அதை பார்த்து கோவப்படுறதுக்கு நான் ஒன்னும் சராசரி மனுஷன் இல்ல. எனக்கும் மனசு இருக்கு சார். நான் உங்ககிட்ட விளக்கம் கேட்க மாட்டேன். எப்பவும் என் பொண்ணு சந்தோஷமா இருக்கதான் ஆசைப்படுவேன். ஆனா அவளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிற வரைக்கும் அவளுக்கு ஒரு கெட்ட பேர் வராம பாதுகாக்க வேண்டியது என்னோட கடமை. நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல அங்கிள். நாங்க ஒருத்தர் ஒருத்தர் விரும்புறோம். நான் கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறேன். இங்க பாரு தம்பி, எனக்கு சம்மதம். ஆனா உங்க வீட்டுல இந்த கல்யாணத்துக்கு சம்மதிப்பாங்களா? என் விருப்பம் என்னமோ அதுதான் அவங்க விருப்பமோ. நான் அவங்க கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லியிருக்கேன், அவங்களுக்கும் சம்மதம் தான். அப்படின்னா உடனே இதை பத்தி வீட்டுல பேசி ஒரு முகூர்த்தத்துக்கு ஏற்பாடு பண்றேன், சரியா? அது வரைக்கும் என்ன புரிஞ்சுதா? சரி நான் அப்ப கிளம்புறேன். நீ ஃப்ரீயா இருந்தா அப்படியே பேசிட்டு இருக்கலாமே தான் நான் வந்தேன். எப்படி இருந்தாலும் வந்தது நல்லதா போச்சு. என் மனசு இப்பதான் ஃப்ரீயா இருக்கு.